இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்ற பிரதமர் நரேந்திரமோடி நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார். தமது பயணத்தின் நிறைவாக பிரதமர் நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருநாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் தகவல், தொழில்நுட்பம், வர்த்தகம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. டாக்காவில் நேற்று பிரதமர் நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசினார். சந்திப்பின்போது மருத்துவம், வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். பங்களாதேஷுக்கு உயிர்காக்கும் 109 அதிநவீன ஆம்புலன்ஸ் வாகனங்களை வழங்குவதன் அடையாளமாக ஒரு வாகனத்தின் சாவி மாதிரியை பிரதமர் நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிடம் வழங்கினார். பங்களாதேஷிற்கு 12 லட்சம் கொரோனா தடுப்பூசி மருந்துகளை வழங்குவதன் அடையாளமாக தடுப்பூசி பெட்டியையும் பிரதமர் வழங்கினார். தொடர்ந்து பங்களாதேஷின் மூத்த தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் 100 மற்றும் அந்நாட்டின் 50 ஆண்டு சுதந்திர தினத்தை ஒட்டி முஜிபுர் ரஹ்மான் உருவத்துடன் கூடிய அஞ்சல் தலையை பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியிட்டார். அதனை பிரதமர் நரேந்திரமோடி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பங்களாதேஷ் அதிபர் அப்துல் ஹமீதையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்.